கொஞ்சம் ஓடி ஆடி வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு சொல்றதும் சரிதானம்மா. வரவு அழகா இருக்குங்கிறதுக்காக அதை கூண்டுல வச்சு அடைக்க முடியுமா? அதுக்கு வேண்டிய சுதந்திரத்தை நம்ம கொடுத்தானே ஆகணும். என்னதான் கூண்டு தங்கமா இருந்தாலும் கூண்டு கூண்டு தானே. சரி, நீ ரிலாக்ஸ்டா இருக்கணும், ஓடி ஆடி வேலை செய்யணும், அதானே? நம்ம கம்பெனிக்கு போ. கார்த்தி எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு, அங்க உனக்கு ஒரு வேலை கிடைக்காம போயிடுமா என்ன? அவர் கூடவே போ, அவர் கூடவே வா. உனக்கும் வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. நான் போகணும் போகணும்னு நினைக்கிறது கார்த்திக் சர்க்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறதுக்காக தான். ஆனா நீ மறுபடியும் அவர் கூடயே சேர்த்து வைக்கிறிய நிலா. என்ன எந்த பதிலும் சொல்லாம நிக்கிற? ஆமா பிரியா, நீ நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணிடு. சரி, அத பத்தி அப்புறம் யோசிப்போம். ஒரு மரியாதைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் போய் இந்த இன்டர்வியூவை அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேனே. ஏன் இப்படி நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் நிற்கிற? எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் உனக்கு நம்ம கம்பெனிலையும் கிடைக்கும். இல்லை, நான் அவங்க கூப்பிட்டதுக்கு போகணும். மாசமாக இருக்கும்போது நம்மளை அறியாமல் ஏதேதோ தோணும். சின்ன வயசில் சாப்பிட்டதை உடனே சாப்பிடணுன்னு தோணும், பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு தோணும், யாரையாவது போய் பார்க்கணுன்னு தோணும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நிலா, அத நிறைவேற்றுறது தானே நல்லது. சரி, நீ இவ்ளோ ஸ்டபனா இருக்கிறதுனால கொல்கத்தா போலாம், ஆனா நானும் உன் கூட வருவேன். ஐயோ நிலா, வேண்டாம். நான் தனியா போகணும்னு ஆசைப்படுறேன், பிளீஸ். சரி, உனக்கு அதுதான் இஷ்டம்னா நீ அப்படியே செய். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னா கூட உடனே ஜாயின் பண்ணிக்கோ. நானும் அந்த ஆளை பிடிச்சதும் உனக்கு உடனே போன் பண்றேன். நீ உடனே வந்து நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி. பிரியா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரு கேட்டு நீ வேலைக்கு போறதுக்கு டிசைட் பண்ணிருக்க? இதுக்கு நான் யார சார் கேட்கணும்? தயவு செஞ்சு என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எனக்கு வேலைக்கு போகணும் தோணுச்சு, ரெஸ்யூம் அனுப்புன, இன்டர்வியூவும் வந்துச்சு. அத பத்தி நிலா கேட்டதுக்கு கூட நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். நிலா கன்வின்ஸ் ஆன போதுமா? நிலா உனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். நான் அப்படி இல்லை. என் குழந்தை உன் வயித்துல இருக்க. உன் நல்லது கெட்டதுல எல்லாத்துலயும் தலையிடுற உரிமை எனக்கு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குழந்தை நினைப்பாவே தான் நான் இருக்க. அப்படி இருக்கும்போது நீ என்னை விட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு பிரிஞ்சு போகணும்னு சொன்னா நான் எப்படி சம்மதிக்க முடியும்? நான் இங்கிருந்து போகணும்னு முடிவு பண்ணதே உங்களால் தான் சார். நீங்க காட்டுற அன்பு அக்கறை அதனால தான் சார். அதான் இந்த முடிவுக்கு வந்தேன். அதிலிருந்து தப்பிக்கணும் தான் அவ்வளோ தூரம் போகணும்னு நான் முடிவு பண்ணேன். இந்த சூழ்நிலையில் நீ அதிர்வா கூட நடக்கக்கூடாது. நீ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி? அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? நான் இங்க இருந்தேன்னா அதை விட பெரிய அதிர்ச்சிகள்லாம் நடக்கும். அதனால வர பாதிப்புகளை யாரு சார் தாங்கிக்க முடியும்? இப்போ என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல அளவு கடந்த பாசத்தை காட்டுறீங்க. அந்த பாசம் குழந்தையோட நிக்கோன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? அந்த பாசம் அக்கறையெல்லாம் என் மேல திரும்பினா என்ன ஆகும்? இதுக்கு மேல என்ன ரகசியமா வந்து பாக்கறதும் பேசுறதும் பாசம் காட்டுறதும் உரிமை எடுத்துக்கறதும் எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு சார். யாருக்கும் சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இதுல சில உணர்ச்சிகளை என்னால கட்டுப்படுத்த முடியல பிரியா. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். நாம இந்த மாதிரி பழகிறது நிலாவுக்கு தெரிஞ்சு அவ என்ன சந்தேகப்பட வேண்டாம் சார். சந்தேகமா ஒரு பார்வை பார்த்தாலே போதும், நான் செத்துருவேன் சார். சாக போற உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாலே அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பேச மாட்டாங்களா? இன்னைக்கு என் மேல எல்லாரும் பாசமா இருக்காங்க. அதோட நான் விலகி இருக்கிறதா சார் நல்லது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க பிரியா. என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது பிரியா. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. இத சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி சார் தைரியம் வந்துச்சு? அப்ப நீங்க நிலாவுக்கு துரோகம் பண்றீங்களா?
நீங்க நிலாவோட புருஷர் சார், அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கே நான் அப்ப. அது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் சார் தெரியும். நமக்குள்ள மட்டும்தான் சார் இருக்கணும். அது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நிலாவோட நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையும் இனிமே வாழப்போற வாழ்க்கையும் வீணா போயிடக்கூடாது சார். தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து போக விடுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஒரே ஒரு எழுத்து, அது நான் சொன்னா உனக்கு நான் பெர்மிஷன் கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. அந்த ஒரு எழுத்தை சொல்லாம நான் எதுக்காக இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கேன்னு சொல்லவா? ஏற்கனவே உன் வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டேன். இங்கிருந்து நான் உன்னை வேற ஒரு ஊருக்கு அனுப்பி உன் வாழ்க்கையை நான் கேள்விக்குறி ஆக்க விரும்பல. நீ உன் நல்லது கெட்டதை பாத்துக்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். நீ எங்கேயோ போயிருந்தா, உன்னை யார் பாத்துக்கிறது? ஒரு பொண்ண ஏன் பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு தெரியுமா? அவ அம்மாவை விட வேற ஒருத்தர் அவளை நல்லா பாத்துக்க முடியாதுங்கிறதுக்காக தான். இது ஒரு முக்கியமான காலகட்டம் பிரியா, அதான் உன்னை அனுப்புறதுக்கு மனசே வரல. எனக்கு அம்மா அப்பாவும் இல்ல, அம்மா வீடும் இல்ல. என் தலையில அப்படி எழுதிருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம பிள்ளைக்கு அப்பாவை வேணாமா? அப்பா வேணானா கூட பரவாயில்ல, அப்பாவோட பேரையாவது தெரிஞ்சுக்கணும்ல. தெரியலனாலும் பரவாயில்ல சார், நிலா அந்த செத்து போனவனோட போட்டோவை வச்சு தேடிட்டு இருப்பா. கடைசி வரைக்கும் அவளால கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்குள்ள நான் என் குழந்தைய பெற்றுவேன் சார். நான் உங்ககிட்ட கேட்டுக்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் உங்களை சந்திச்சது, நமக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். நீங்களும் என்ன பார்த்தது நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க. மறக்கிறது ஒண்ணுதான் சார், எல்லாத்துக்கும் மறந்து. இனிமே உங்க வாழ்க்கையில நிலா மட்டும்தான். இனிமே நீங்க நிலா கூட மட்டும்தான் வாழணும். உன் பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் மறந்துட்டு உன்னை தனி மரமாக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துருன்னு சொன்னா எப்படி மறக்க முடியும் பிரியா? நான் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருங்க. அதை தவிர வேற வழியே இல்லை. என்னால உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, உன்னை எப்படி மறப்பேன் பிரியா? மறக்க முடியாது, என்னால மறக்கவே முடியாது. எங்க என்ன பண்றீங்க? சுமங்கலி பொண்ணுங்களை எல்லாம் வர சொல்லிருக்கும் இல்லையா? கார்த்திகும் நிலாவும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது சேலை ஜாக்கெட்டு பரிசு பொருள் எல்லாம் வச்சு கொடுக்கணும், அதான் முறை. வா போலாம். நானே வந்துட்டேன், இன்னும் அந்த லேடிஸ் வரலையா? இப்ப வந்துருவாங்கம்மா. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணணுமா? என்ன இல்ல பரே, வர போறவங்களை நம்ம வர சொல்லி கேட்டிருக்கோம், நாமளே இப்படி பேசினா எப்படி? அண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாரும் வந்துருவாங்க. நானும் இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணேன், என்கிட்ட வந்துருன்னு தான் சொன்னாங்க, எனி டைம் வந்துருவாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்கம்மா. வணக்கங்க. நிலாக்கு மருமாங்கல்யம் கட்ட போறோம், அதுக்கு ஜோசியர் சொன்ன மாதிரிதான் இந்த பரிகார பூஜைய பண்றோம். அதுக்கு எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கிறதுக்கு என் மகளும் மருமகனும் சந்தோஷமா வாழணும். நீங்களும் அதுக்காக வேண்டிக்கிட்டு ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ண.